1968 ரெண்டாம் உலக தமிழ் மாநாடு இங்கே நடந்தது, சென்னையில் நடந்தது. அப்பொழுது பேரறிஞர் அண்ணா அவர்கள் முதலமைச்சராக இருந்த அந்த நாட்கள் எல்லாம் அந்த தமிழ் மாநாடு நன்றாக நடந்தது. அதாவது அரசியல் அதிகமாக கலக்காமல் தமிழுக்கு என்று அந்த மாநாடுகள் நடந்தன. அப்பொழுது இவர் வந்திருந்தார். அப்பொழுது எனக்கு அவருக்கு அவரோடு அறிமுகம் இல்லை. அதற்கு கொஞ்சம் முன்னால், சில மாதங்களுக்கு முன்னால், பர்கன்ஸ்டை அவர் அமெரிக்க வரலாற்று பேராசிரியர், தென்னிந்திய வரலாற்றில் எழுதிய இன்னொரு பெரிய வரலாற்று ஆசிரியர் என்றால் வெளிநாட்டு ஆசிரியர் என்று அவர் ஒரு முக்கியமான இரண்டு பேரும் சமகாலத்தில் அந்த ஆராய்ச்சியை தொடங்கினார்கள். இவர் வந்து அமெரிக்காவில் தொடங்கினார், இவர் ஜப்பானில் தொடங்கினார். அவர் வந்து அவரும் தென்னிந்திய வரலாற்றை தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக இந்த கல்வெட்டுகளையெல்லாம் பார்க்க வேண்டும் என்று, அவருக்கு தமிழ் தெரியாது, ஆனால் மொழிபெயர்ப்பிலே இருக்கக்கூடிய கல்வெட்டுகளையெல்லாம் படிக்கலாம் என்று வந்திருந்தார். சில சில குறிப்புகளை பார்ப்பதற்காக எங்களுடைய துறைக்கு வர, நான் அப்போது மாணவராக இருந்தேன் சென்னை பல்கலைக்கழகத்தில். இவர் தான் என்னை அந்த மாநாட்டுக்கு வந்த நேரத்தில் என்னை கலாட்சிமாமி அழைத்து வந்தார் எங்களுடைய துறைக்கு. எங்கள் துறை வந்து இந்த பழம் வரலாறு தொல்லியல் துறை என்பது. அந்த துறையில் நான் அப்பொழுது ஆராய்ச்சி மாணவனாக இருந்தேன், எம்ஏ முடித்தவர்கள் ஆராய்ச்சி மாணவனாக இருந்தேன். அப்பொழுது அங்கே அழைத்து வந்தார். அப்பொழுது தான் எனக்கு முதல்ல அவரோடு அறிமுகம் ஆயிற்று. 1968 அந்த மாநாட்டில் அவரும் கட்டுரை படித்தார். அப்பொழுது நான் இந்த சோழர் காலத்து இந்த பொலிட்டிக்கல் ஜியோகிராஃபி, வரலாற்று முறை, நிலவியல், பொலிட்டிக்கல் ஜியோகிராஃபி என்பது இந்த நாடுகள், ஊர்கள், மண்டலங்கள் இதை பற்றிய ஆராய்ச்சி, அதை இந்த எம்எட்டுக்காக நான் செய்து கொண்ட நேரத்தில் அப்புறம் இந்த நாடுகள் ஊர்களை பற்றி ஒரு அட்டவணை தயாரித்திருந்தேன். 500 தமிழ்நாடு முழுக்க இருக்கக்கூடிய கல்வெட்டுகளிலிருந்து அதை செய்திருந்தேன். அது நான் தட்டு செய்து வைத்திருந்தேன். அதை பார்த்த பிறகு இது இந்த இதில் ஒவ்வொரு படியே அவர் பட்டன் ஸ்டைலும் கலாட்சமாகவும் கேட்டார்கள். அந்த வகையில் அவர்கள் இந்த இரண்டு படிகளை இரண்டு பேருக்கு கொடுத்தேன். அப்பொழுது தொடங்கியதான் எங்களுடைய அறிமுகம். ஆனால் முறையான அறிமுகம் இந்த 1973 தான் ஏற்பட்டது. 1973 இந்த மாதிரி அவருடைய நிறுவன ஆராய்ச்சி நிறுவனத்திற்கு ஒரு வெளி ஆய்வாளரை அழைக்கலாம் என்ற ஒரு நிலைமை உருவாகிறது. அதாவது இந்த ஒரு அறக்கட்டளை அது அந்த அதற்கான ஒரு நல்கையாகவே அந்த நிறுவனத்திற்கு கொடுத்திருந்தது. அந்த நல்கையை பயன்படுத்தி ஒரு வெளியாளரை அழைக்கலாம் என்று இருந்தது. அப்போதுதான் இவர் என்னை எனக்கு கடிதம் எழுதி இப்படி வர முடியுமா ஒரு ஆண்டு என்று கேட்டிருந்தார். ஒரு ஆண்டு தான் கேட்டிருந்தார். அப்பொழுது நான் வந்து அப்பொழுதுதான் இந்த கல்லூரி பணியில் சேர்ந்த நேரம். கல்லூரி பணியில் இருந்து இங்கே பொருளாதாரத்தில் தமிழ்நாட்டு வரலாறு சிறப்பு திட்டம் ஒன்று இயங்கி வந்தது வரதராஜனார் தலைமையில். அதற்கு என்னை அந்த கல்லூரியிலிருந்து வேற்று அயற்பணி நிமித்தமாக அயற்பணிக்காக அங்கு அழைத்திருந்தார்கள். அப்பொழுது அங்கே இருந்தேன். அப்பொழுதுதான் அவர் என்னை அழைத்தார். அப்புறம் ஒரு ஆண்டு கழித்து, அதாவது 1972 எனக்கு அந்த அழைப்பு கொடுத்தார். 1973 நவம்பர்ல அங்கே போனேன். அந்த அப்புறம் ஒரு ஆண்டு என்பது ரெண்டாண்டாக மாறிவிட்டது. நாங்கள் இரண்டு பேரும் சேர்ந்துதான் அந்த சோழர் காலத்து கல்வெட்டுகளுடைய ஆள் பெயர்களும் பட்டங்களும் என்ற ஒரு ஆராய்ச்சி செய்தோம். பின்னர் அது நூலாக கன்ஃபரன்ஸ் ஆஃப் சோழா கேம்ஸ் என்று அது வந்திருக்கிறது. இவருடைய பெரும்பாலான ஆராய்ச்சி இவர் குறிப்பிட்டதை போல இந்த புள்ளியியல் ஆராய்ச்சி முறையை கல்வெட்டுகளில் புகுத்த வேண்டும், கல்வெட்டு தரவுகளை நன்றாக ஆராய்ச்சி செய்ய வேண்டும் என்றால் இந்த புள்ளியியல் முறை தேவைப்படுகிறது என்றால், இதற்கு முன்னால் ஆராய்ச்சி செய்த பெரிய ஆராய்ச்சியாளர்கள் தான் இந்த நீலகண்ட சாஸ்திரி போன்ற பெரிய ஆய்வாளர்கள் கல்வெட்டுகளை நன்றாக பயன்படுத்தி இருக்கிறார்கள். ஆனால் அவர்கள் அந்த நேரத்தில் அந்த அரசியல் வரலாற்றுக்கு முக்கியத்துவம் கொடுத்தார்கள். மற்ற சமூக பொருளாதாரத்திற்கு ஓரளவுக்கு செய்திருக்கிறார்கள். ஆனால் செய்யும் பொழுது என்ன செய்தார்கள் என்றால், அவர்கள்
எல்லா கல்வெட்டுகளையும் வைத்து எழுதுவதில்லை. சில முக்கியமான கல்வெட்டுகளை எடுத்துக்கொண்டு சில எடுத்துக்காட்டுகளை வைத்து இந்த கல்வெட்டு இப்படி சொல்லியிருக்கிறது, அதனால் இந்த செய்தி இப்போ குடும்பு என்ற ஒன்றை சொன்னார். இந்த குடும்பை பற்றி ஏதாவது ஒரு கல்வெட்டு எடுத்துக்கொண்டு இதில் குடும்பு இந்த மாதிரி ஒரு பொருள் வருகிறது, இந்த மாதிரி நாம் அதை ஊதிக்கலாம், ஆகவே இதை குடும்பைக்குடி என்று நாம் பார்க்க வேண்டும் என்று சொல்லிவிடுவார்கள். அதாவது ஒரு கல்வெட்டுகளை ஒரு முறையாக எல்லா கல்வெட்டுகளையும் பார்த்துவிட்டு முடிவு போறாமல் சில கல்வெட்டுகளை அவர்களுக்கு எது முக்கியம் என்று படுகிறதோ அதை மட்டும் வைத்துக் கொண்டு ஆராய்ச்சி செய்து வந்தார்கள். அது சில சமயங்களில் சரியாக இருக்கலாம், பெரும்பாலும் நேரங்களில் தவறாக இருக்கலாம். வேறு சில கல்வெட்டு எடுக்கும் பொழுது அந்த குடும்பத்து வேறு பொருள் வரும். என்றால் கல்வெட்டுகள் பெரும்பாலும் சிறு சிறு ஒரு 10 வரி 15 வரி 20 வரி தான் இப்படித்தான் இருக்கும். செப்பேடுகள் தான் நீளமாக இருக்கலாம். இந்த 10 வரிகளுக்குள்ள செய்திகள் நிறைய கிடைக்காது, சில குறுப்பு செய்திகள் தான் கிடைக்கும். ஆனால் ஒரு கல்வெட்டு மட்டும் பார்த்தால் நமக்கு பொருள் புரியாது. ஆனால் ஒரு ஊர் கல்வெட்டோ அல்லது ஒரு வட்டார கல்வெட்டுகளையோ எடுத்து தொகுப்பாக பார்க்கும்போது நமக்கு செய்திகள் நிறையாக, தொடர்புடைய செய்திகள் நிறைய கிடைக்கும். இப்படி அந்த தொகுப்பு செய்து கொண்டு அப்புறம் அந்த சொற்களுக்கு பொருள் கொடுக்கும் பொழுது கொஞ்சம் தெளிவு கிடைக்கும். இதுதான் நாம் இலக்கியங்களில் இலக்கிய சொற்கள் பகராய் தயாரிப்பவர்களும் கூட அப்படித்தான் செய்கிறார்கள். என்றால் இலக்கியம் சில சொற்களை மட்டும் சில இப்போ சங்க இலக்கியத்தில் ஒரு பொருள் இருக்கும், கமராமாயணத்தில் ஒரு பொருள் இருக்கும், ரெண்டும் வேறு வேறு காலத்தை சேர்ந்தது. ஒரு சொல்லுக்கு அதே பொருள் இருந்ததுன்னு சொல்ல முடியாது. சங்க காலத்திலே தினை என்ற பொருள், பிற்காலத்தில் தினை என்பது வேறு பொருள் வந்து விடுது. அதனால இந்த காலப்போக்கில் இடத்துக்கு தகுந்தபடி பொருள் மாறுகிறது. எல்லா பெரும்பாலும் அந்த கான்டெக்சுவல் மீனிங் தான் நமக்கு முக்கியம். கல்வெட்டுகள் அப்படித்தான். இலக்கியங்களால் பெரிய டெக்ஸ்ட் நிறைய வரிகள் இருக்கும், ஒரு சொல் பல இடங்களில் வரும். அதனால ஒரு சொல்லுக்கு ஒரு இடத்துல பொருள் இல்லை என்றாலும் இன்னொரு இடத்துல பொருள் விளங்கும். கல்வெட்டுகள் அப்படி இல்லை. ஒரு சொல்ல ஒருத்தர் ஒரு இடத்துல வந்து விட்டா இன்னொரு இடத்துல வரவே வராது. ரொம்ப தேடி போய்த்தான் ஒரு சொல் இன்னொரு சொல்லாட்சி அந்த சொல்லாட்சி எங்கே வருகிறது என்று பார்க்க முடியும். அப்படி பார்க்கும் பொழுது பார்ப்பதற்கு அந்த பழைய ஆராய்ச்சி முறை வந்து அவ்வளவாக இடம் கொடுக்கவில்லை. அதனால இவர் என்ன செய்தார், இவர் முதல் முதல்ல வந்து இல்லை இதை வந்து நம்ம இப்படி பார்க்க வேண்டாம், எல்லா கல்வெட்டுகளையும் தொகுத்து வைத்துக் கொண்டு அப்புறம் பொருள் பார்க்கலாம். அதுக்கு வந்து கன்கார்டன்ஸ் வந்து முக்கியம். சொற்கள் சொற்களை அட்டாமைப்படுத்துவது, ஒரே இடத்துக்கு கொண்டு வருவது, அது நிகழ்ந்து என்று கூட சொல்லலாம். ஒரு இடத்துக்கு கொண்டு வந்து விட்டு அப்புறம் அதை பொருள் பார்க்க வேண்டும், அதுக்கு வந்து நாம் கன்கார்டன்ஸ் செய்ய வேண்டும். அந்த வகையில தான் முதல்ல அந்த வருவாய்த்துறை சொற்களுக்கு ஒரு கன்கார்டன்ஸ் சிறு முயற்சி அது. அதுலேயே சில அந்த சோழர்கால வரலாற்று வருவாய்த்துறை பற்றி நல்ல சொன்ன 7 முக்கியமான வரிகள் தமிழ்நாடு முழுக்க 7 முக்கிய வரிகள் இருந்தன. மற்றவையெல்லாம் அந்தந்த வட்டாரத்தில் மட்டும் இருந்த வரிகள், அது வந்து உள்ளூர் வரிகள், அதில் வந்து அரசாங்கத்துக்கு ஒன்றும் லாபம் இல்லை என்று எல்லாம் தெரிய வந்தது. இதெல்லாம் தொகுத்த பிறகு இந்த மாதிரி ஒரு கன்கார்டன்ஸ் உண்டாக்கிய பிறகுதான் அந்த பொருள் கிடைக்கிறது. அதனால இதே போல நம்ம கல்வெட்டுகள் நிறைய பெயர்கள் வருகின்றன. அதனால நம்ம ஏன் இந்த பெயர்களை ஒரு அட்டவணைப்படுத்தலாம், கன்கார்டன்ஸ் பண்ணலாம் சொல்லித்தான் நாங்கள் 2வது முயற்சி வந்து அந்த நாங்கள் செய்த இந்த சோழர் காலத்து பெயர்கள் ஒரு 9000 பெயர்கள் அதுவரைக்கும் வெளியான சோழர் கல்வெட்டுகளை மட்டும் வைத்துக் கொண்டு அந்த பெயர்களையும் பெயர்களுக்குரிய எல்லா செய்திகளையும் தொகுத்து அந்த கன்கார்டன்ஸ் பண்ணினோம். அது பண்ணும் பொழுது அதை வைத்துக் கொண்டு இப்பொழுது வந்து ஓரளவுக்கு நமக்கு அந்த காலத்து சமூக படிநிலை எப்படி இருந்தது, அந்த எந்த படிநிலையிலே இருந்தவர்கள் அரசாங்கத்திலே பதவி வகித்தார்கள், யாருக்கு எந்த அளவுக்கு இடம் இருந்தது, அரசாங்கத்துக்கும் மக்களுக்கு என்ன தொடர்பு இருந்தது, இது போன்ற செய்திகளை எல்லாம் விளங்குவதற்கு நன்றாக விளங்கிக் கொள்வதற்கு இந்த கன்கார்டன்ஸ் உதவுகிறது. இது வந்து ஒரு பேசிக் ரிசர்ச் டூல், அதாவது ஒரு அடிப்படை ஆராய்ச்சி தகவல் தான். இதுவே ஆராய்ச்சின்னு சொல்ல முடியாது. இதை வைத்துக்கொண்டு பல விதமான ஆராய்ச்சிகள் செய்யலாம். சில முதல் முடிவுகளை இந்த இதில் வந்து நாங்கள் சொல்லுகிறோம். இந்த
வருவாயத்தை பற்றி சில செய்திகள் முதன் நிலையிலே அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். அதே போல இந்த பெயர்களை பற்றி ஒரு முதல் நிலையில ஒரு இது ஒரு முடிவு கிடைக்கப்படுத்தும். அதற்கு முன்னால் சில மாணவர்கள் இந்த ஆராய்ச்சி மாணவர்கள் இதை வைத்துக் கொண்டு பேர் சில ஆராய்ச்சிகள் செய்திருக்கிறார்கள். அதை இந்த மாதிரி கண்காணம் செய்ய வேண்டும் என்பதை அவர் முதல்ல கொண்டு வந்தார். இரண்டாவது இந்த புள்ளியியல் முறை, அதாவது ஒரு சொல் ரெண்டு சொல்லை ஒரு இடத்துல மட்டும் வைத்துக் கொண்டு ஆராய்வதை விட அந்த சொற்கள் எந்தெந்த காலத்துல எந்தெந்த இடத்துல வருகிறது பார்க்க வேண்டும். சொல்றதுக்கான 400 ஆண்டுகள், அது போல விஜயநகர அரசு 400 ஆண்டுகள் 300 ஆண்டுகள் இருக்கின்றன. இப்போது ஒவ்வொரு அரசும் 300 ஆண்டுகள் 400 ஆண்டுகள் இருக்கின்றன. இப்போ 400 ஆண்டுகளும் ஒரே மாதிரி நிலைமை இருக்க போவதில்லை. அது வந்து இடத்துக்கிடம் குறிப்பிட்டதை போல இந்த 7 சொற்கள் சோழ மண்டலத்திலும் கிடைக்கிறது, தொண்டை மண்டலத்திலும் கிடைக்கிறது, பாண்டி மண்டலத்திலும் கிடைக்கிறது. ஆனால் சில சொற்களை பார்க்கும் பொழுது சோழ மண்டலத்தில் இருப்பது பாண்டி மண்டலத்தில் இல்லை, சோழ தொண்டை மண்டலத்தில் இல்லை. இது ஒன்று. இன்னொன்று, சில சொற்கள் 1000 வரைக்கும் இருக்கும், சில ராஜராஜ காலம் வரைக்கும் இருக்கிற சொற்கள் பிற்காலத்தில் மறைந்து விடுகின்றன. ஆக இந்த இடத்துக்கு ஏற்ற இடத்துக்கு ஏற்ற மாதிரி காலத்துக்கு ஏற்ற மாதிரி சில மாற்றங்கள் ஏற்படுகின்றன. என்றால் வரலாறு என்பதே மாற்றம் தான், மாற்றம் இல்லாத வரலாறு இல்லை. என்றைக்குமே அந்த வரலாறு மாற்றம் இல்லை என்றால் அது கதையாகத்தான் இருக்க முடியும். அதனால இந்த மாற்றங்களை உணர வேண்டும் என்றால் காலமுறைப்படி இடமுறைப்படி ஆராய்ச்சி செய்ய வேண்டும். அது வந்து கல்வெட்டுகளுடைய தரவுகளை, கல்வெட்டு தரவு மட்டுமல்ல எல்லாவற்றையுமே நீங்கள் சங்க இலக்கியத்தையும் பரிபுராணத்தையும் ஒப்பிடும் பொழுது நிறைய மாற்றங்கள் இருக்கின்றன. சிலப்பதிகாரத்தை பார்க்கும்போதே நிறைய மாற்றங்கள் வந்துவிட்டன. ஆக இந்த காலமுறைப்படி ஆராய்ச்சி செய்வது என்பது ஒன்று, இடமுறைப்படி ஆராய்ச்சி செய்வது என்றால் அரசு என்றால் ஒரு பெரிய அரசு, தென்னிந்தியா முழுவதும் அரசு இருக்கிறார்கள் என்று எழுதும் பொழுது தென்னிந்தியா முழுவதும் இவருடைய ஆட்சி ஒரே மாதிரி இருந்ததா, சோழ மண்டலத்தில் இருந்த நிலைமை எல்லா மண்டலங்களிலும் இருந்ததா, எழுத்தலும் கூட அவர்கள் ஆட்சி சென்று இருந்தது, அப்போ எல்லாருக்குமே ஒரே மாதிரி இருந்ததா, இருக்க முடியுமா அந்த காலத்தில் அந்த மாதிரி ஒரு கட்டுக்கோப்பான ஒரு அரசாங்கம் எல்லாம் இருந்ததா, இதெல்லாம் பார்க்க வேண்டும் என்றால் இது போன்ற ஆராய்ச்சி செய்ய வேண்டும். அதனால இதற்கு வந்து புள்ளியியல் முறை ஆராய்ச்சி செய்ய வேண்டும். அதனால இந்த புள்ளியியல் முறையையும் இவர் வந்து இந்த கன்கார்டன்ஸு புள்ளியியல் முறை இரண்டு இணைத்து அவர்கள் செய்தார். அவர் குறிப்பிட்டதை போல இந்த தியரட்டிக்கல் இதை பற்றி அவர் முதல்ல அவர் கருதவில்லை. அதாவது இந்த சில சட்டகங்கள், இப்போ மார்க்சிஸ்ட் தியரி இருக்கிறது, ஆந்த்ரோபாலஜியில ஸ்ட்ரக்சரலிசம் நிறைய இருக்கிறது, பல வகையான தியரிஸை பற்றி நாம் இப்பொழுது பேசுகிறோம். இதற்கு முன்னால் மார்க்சுக்கு எதிர்ப்பாக இருந்த சில நியோ கிளாசிக்கல் கிளாசிக்கல் தியரிஸ் இதெல்லாம் இருக்கின்றன, இது போன்ற தியரிகள்லாம் இருக்கின்றன. அந்த தியரியை மட்டும் குறைத்துக் கொண்டு நாம் இந்த கல்வெட்டுகளை பார்க்கக்கூடாது. முதல்ல வந்து இந்த தரவுகளையெல்லாம் நன்றாக ஆராய்ந்து விட்டு அப்புறம் அந்த எந்த தியரியோட அதை நாம் பார்க்கலாம். இந்த தியரிக்கு வந்து அவர் வந்து முதலிடம் கொடுக்கவில்லை என்று சில குறைபாடு உண்டு. அதாவது அது வந்து அந்த குறை, ஆனால் உண்மையில் இந்த குறை இல்லை. அவர் வந்து அவருடைய கல்விச் சூழல், ஜப்பானிய அந்த வரலாற்று துறை இதெல்லாம் வந்து தியரியை பற்றி நிறைய அவர்கள் படிக்கிறார்கள். எல்லா தியரியும் அவர் படிக்கிறார்கள். மார்க்ஸ் மார்க்ஸ் அதாவது இவருடைய காலத்தில் மார்க்ஸுடைய தியரி நிறைய அவருடைய பல்கலைக்கழகங்களிலே நிறைய செல்வாக்கோடு தான் இருந்தது. அதே போல அவர்களுக்கு என்று அந்த அவருடைய அரச பரம்பரை அந்த ஃபியூடலிசம் இதெல்லாம் வைத்து பார்க்கும் பொழுது இந்த மார்க்ஸ் சொல்லக்கூடிய இந்த ஃபியூடலிசத்தையும் ஒப்பிட்டு அவர்கள் நிறைய ஆராய்ச்சி செய்திருக்கிறார்கள். ஆனால் அவருடைய தியரியை பற்றி அவருக்கு தெரியவில்லை என்று இல்லை. ஆனால் தியரியை முன்வைத்து அவர் ஆராய்ச்சி செய்ய தொடங்கவில்லை. தியரியை கடைசியாக பார்க்கிறார் அல்லது சேர்ந்து பார்க்கிறார். முதல்ல இந்த ஏதாவது நமக்கு இருக்கக்கூடிய இந்த அடிப்படை தரவுகள் வந்து தெளிவில்லாமல் இருக்க சிதறி கொண்டு இருப்பதனால இந்த தரவுகளை நாம் வந்து ஒன்றுபடுத்தாமல்
அந்த தியரிக்கு போக முடியாது, சில சட்டங்கள் முதல் நிலையில் தேவையில்லை என்று தான் கருதினார்களே. ஆனால் அவர் தியரி உடனடியாக அவர் ஒதுக்கவில்லை. அவர் சொன்னிருப்பார், அந்த கடைசி அவருடைய முன்னுரைகளில் பார்த்தா நிறைய அந்த தியரட்டிக்கல் இன்ஃபர்மேஷன் நிறைய கொடுக்கிறார். இன்னொன்று, அவர் வலிய போய் மக்களோடு வம்பெடுப்பதில்லை. அதாவது இந்த சிலர் சொல்வது தவறு, இவர் சொன்ன தவறு, அவர் சொன்ன தவறு, ஆனால் நான் இந்த முறைக்கு வருகிறேன் என்றும் அவருக்கு எப்போதும் சொன்னதில்லை. அது ரொம்ப நாசுக்காக நீரங்க சாஸ்திரி, பேராசிரியர் நீரங்க சாஸ்திரி வருவாய்த்துறையை பற்றி இந்த இதை சொல்லியிருக்கிறார். அவர் சொன்னதில்லை, சில தெளிவுகள் இல்லை, அவரை சொல்லியிருக்கிறார். அது தெளிவு செய்ய வேண்டும் என்றால் அந்த முறை நமக்கு போதாது, புதிய முறையை நாம் அணுக வேண்டும் என்றுதான் இந்த வருவாய்த்துறையினுடைய அந்த கன்ஃபாரன்ஸை தொடங்குது. அதை பார்த்தாலே தெரியும். அவர் வந்து அந்த அவருடைய முன்னோக்கிய ஆசிரியர்களை கொஞ்சம் கூட அவர் வந்து மரியாதை குறைவாக நடத்தவில்லை, நிறைய மரியாதையோடு தான் நடத்தியிருக்கிறார். ஆனால் இப்பொழுது சில மாணவர்கள் புதிதாக எழுதுபவர்கள் செய்கிறார்கள், யாருக்கும் ஒன்றும் தெரியவில்லை, நான் தான் புதிதாக எல்லாமே எழுதுகிறேன் இந்த நிலையில் நிறைய தொடங்குகிறார்கள். என்றால் அவள் ஏற்கனவே நடந்த ஆராய்ச்சி எதையுமே கண்டுகொள்வதில்லை, ஏற்கனவே இருக்கக்கூடிய எதையும் பார்க்காமல் தொடங்குகிறார்கள். இது வந்து இப்பொழுது இந்த மாதிரி ஒரு நிலைமை இப்பொழுது உருவாகிவிட்டது. கடந்த 20-30 ஆண்டுகளாக கொஞ்சம் கொஞ்சமாக உருவாகி இப்பொழுது பழைய நூல்களையே படிப்பதில்லை என்ற ஒரு நிலைக்கு வந்துவிட்டது. ஆனால் நாம் இப்பொழுது அவருடைய அவரை பற்றி நினைவு போகும் பொழுது அந்த மெத்தடாலஜியை பற்றி நன்றாக தெரிந்து கொள்ள வேண்டியதான் இதுதான் முக்கியம். அவர் வந்து இந்த சிறப்பு நூல்கள் எழுதினார் படித்தார் என்பதை விட அவரிடமிருந்து நாம் என்ன படித்துக் கொள்கிறோம் என்பதுதான் முக்கியம். அவருடைய நூல்களிலிருந்து என்ன படித்துக் கொள்கிறோம் என்பதுதான் முக்கியம். அந்த வகையில் அந்த சோழர் வரலாற்றை பற்றி அவர் என்ன புதிதாக இப்போ செய்தார் என்று எடுத்துக்கொள்ளும் பொழுது முக்கியமான சில அடிப்படை என்ன சொல்லுவோம் சட்டங்களை புதிதாக அவர் கொடுத்திருக்கிறார் என்று சொல்ல வேண்டும். ஒன்று நான் சொன்னதில் அந்த 1966 இந்த எழுதிய முதல் கட்டுரையே ஒரு ஒரு முக்கியமான அடிப்படை, ஒரு புதிய திரும்பத்தை கொடுக்கக்கூடிய ஒரு கட்டுரை. அல்லூர், ஈசானமங்கலம் என்ற 2 ஊர்களை பற்றியதான் அந்த கட்டுரை. அந்த கட்டுரையின் வாயிலாக அந்த காலத்து ஊர்கள், அதாவது சோழர் காலத்து 10ஆம் நூற்றாண்டு 11ஆம் நூற்றாண்டு ஊர்கள், ஊர்களில் இருந்த நில உலகை அமைப்பு எப்படி இருந்தது என்று தொடங்குகிறார். அது வந்து முதல் கட்டம். ஆனால் முதல் அந்த கட்டுரை மிக ஆழமான கட்டுரை, சின்ன கட்டுரை தான் இருந்தாலும் இந்த 2 ஊர்கள், ஒரு 2 ஊர்கள் இந்த திருச்சி பக்கத்தில் திருச்சிக்கு மேற்கே இருக்கின்றன இந்த 2 ஊர்கள். அல்லூர் என்பதும் திருச்செந்துறை என்ற ஒரு ஊர் இருக்கிறது, அதனுடைய பழைய அதை பழைய பெயரில் இன்னொரு பெயர் வந்து அஞ்சிகை சதுர்வேதி மங்கலம் என்ற பெயர், அதான் ஈசான மங்கலம் என்று அதுக்கு இந்த பெயர் உண்டு. அது அல்லூர் ஈசான மங்கலம். அல்லூர் என்பது சாதாரண ஊர், சாதாரணமாக பொதுவாக இருக்கக்கூடிய எல்லா ஊர்களும். ஈசான மங்கலம் என்பது பிராமணர்களுக்காக கொடுக்கப்பட்ட குடியிருப்பு, பிராமண குடியிருப்பு. ஆனால் 2 வகையான ஊர்கள் அப்பொழுது இருக்கின்றன. பெரும்பாலான ஊர்கள் சாதாரண ஊர்கள், அதாவது பிராமணர் அல்லாத மற்றவர்கள் உழுது பயிர் செய்த ஊர்கள். அதற்கு மாறாக ஈசானமங்கலம் என்ற ஒரு ஊர், அது போன்ற சில ஊர்கள் இருக்கின்றன. இப்போ இந்த 2 ஊர்களுடைய கல்வெட்டுகளை பார்த்து அந்த 2 ஊர்களிலும் எப்படி நில உடைமை இருந்தது என்று ஆராய்ச்சி செய்து சில முடிவுகள் வைக்கிறார். அதில் வந்து இது வந்து பெரும்பாலும் இந்த 10-11ஆம் நூற்றாண்டு கல்வெட்டுகள் தான் இந்த 2 ஊர்களிலும் இருக்கின்றன. அதனால் அதை வைத்துக் கொண்டு இந்த காலத்து வரைக்கும் 11ஆம் நூற்றாண்டு, அதாவது ராஜராஜன் காலம் வரைக்கும் என்று சொல்லலாம், பெரும்பாலும் இந்த ஊர்களிலே கூட்டு உடைக்கை இருந்தது. நில உடைக்கை வந்து கூட்டாக சில குடும்பங்களுக்குள்ளாக பரிமாறிக்கொண்டார்கள். அவர்கள் வைத்து துய்த்தார்கள். இன்னொரு பயிற்சிகள் எல்லாமே அவருடைய கூட்டு உடைமை. அதற்கு மாறாக